கொட்டி கிடக்கிற குப்பெல்லாம் நம்ம வீட்ல இருந்து போனது தானே. வீட்டின் சுத்தமும் வீதியின் சுத்தமும் தான் நம் சுகாதாரத்தின் அளவுகோல். இது நமக்காக, நாட்டுக்காக, நாளைக்காக. தூதுவருக்கு தோள் கொடுப்போம், மழைக்கால நோய்களுக்கு விடை கொடுப்போம். இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அந்த ஆட்சி எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஏனென்றால் முதலமைச்சரை பற்றியோ ஆட்சியை பற்றி ஏதோ சொன்னால், ஏதாவது சொன்னால் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வருகிறது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நாம் ஆட்சியில் நடைபெறக்கூடிய தவறுகளை சொல்வது என்பது அது கடமை. நான் எதிர்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டபோது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டபோது, அப்பொழுதே நான் சட்டமன்றத்தில் சொன்னேன், சட்டமன்றத்தில் முதல் பேச்சாக எதிர்கட்சி தலைவராக இருந்து நான் பேசுகிற போது சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் 1.1% தான் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறோம். எனவே ஆட்சிக்கு வரவில்லை என்பதற்காக நாங்கள் வருத்தப்படலை. ஆனால் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக வந்து வந்திருக்கிறோம். எதிரி கட்சியாக இருக்க மாட்டோம், எதிர்கட்சியாக இருந்து என்றைக்கும் செயல்படுவோம் என்று நான் அன்றைக்கும் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறேன். அதைத்தான் இப்பொழுதும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சொல்லிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவேதான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு அரசினுடைய குறைபாடுகள், அரசினுடைய அவல லட்சணங்கள், அரசு நாட்டு மக்களுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய துரோகங்கள் அத்தனையும் உங்களுக்கு நன்றாக தெரியும். உதாரணத்தை கொண்டு சொல்லணும்னா, இது ஒரு ஆட்சி என்று சொல்ல முடியாது. எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது நான் தொடர்ந்து இதை கேலிக்காக கொச்சைப்படுத்தி பேச வேண்டும் என்பதற்காக, விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக நான் சொல்லலை. இது ஒரு எடப்பாடி ஆட்சி அல்ல, எடுபடி ஆட்சி என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதற்கு உதாரணங்கள் எத்தனையோ உண்டு. நீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை சொல்ல முடியும். இன்றைக்கு கூட பத்திரிகையில் நாம் பார்த்திருக்கிறோம், 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. 10, 11, 12 தான் இதுவரை பொதுத் தேர்வு இருந்துச்சு. ஆக இந்த 12 வரைக்கும் படிச்சுட்டு அதற்கு பிறகு மருத்துவர்களாக வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது, அதுவும் தடுத்து நிறுத்தி இப்ப நீட் என்கிற தேர்வு வந்துருச்சு. அதனால எத்தனை மாணவியர்கள் மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு நிலை. ஆக மத்திய அரசு அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை கொண்டு வந்து 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு நடத்த வேண்டும் என்று முடிவு செஞ்சிருக்கு. இன்னும் சட்டம் கூட போடல, இன்னும் உத்தரவு கூட போடல, அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஆர்டர் கூட வரல. ஆனா அதற்கு முன்பு இங்கு இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த எடுபடி ஆட்சி 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புல இன்றைக்கு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வீட்டு பிள்ளைகள், நம்முடைய வீட்டு குழந்தைகள் கல்வியில முன்னேறக்கூடாது, மக்காக இருக்கணும், அவர்கள் கல்வியிலே சிறந்தவராக வரக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில வர இருக்கக்கூடிய எந்த தேர்தலாக இருந்தாலும், அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, அது எந்த தேர்தலாக இருந்தாலும், எப்படி நாடாளுமன்றத்தில் இப்பொழுது வேண்டுமானால் இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜனநாயகத்தை நம்பாமல் பணநாயகத்தை நம்பி அந்த தேர்தல் இடத்தை பணநாயகம் வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இது தொடராது, தொடர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. பொது தேர்தலை பொறுத்தவரை மக்கள் தெளிவாக இந்த ஆட்சியை மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது எந்த அளவும் சந்தேகம் கிடையாது. எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை, சரித்திர சாதனை படைத்த வெற்றியை தந்தீங்க, ஆனா அந்த வெற்றியை கூட பொறுத்துக்கொள்ள முடியாத நிலையில பொய் சொல்லி ஓட்டுகளை பெற்றாங்க. குழந்தைகளுக்கு கிடுகிடுப்பு காட்டுவதை போல மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெற்றாங்க. அதை விட கேவலமாக பொதுமக்களுக்கு, வாக்காளர்களுக்கு மிட்டாய் கொடுத்து எம்பி எலெக்ஷன்ல வெற்றி பெற்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலில் திமுக மிட்டாய் கொடுத்து நாங்கள் ஏமாத்திட்டோம், வாதத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். இப்போ 2 இடைத்தேர்தல் வெற்றி பெற்றிருக்கிறீங்களா, நீங்க என்ன கொடுத்தீங்க, அல்வா கொடுத்தீங்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்ப நான் அதையே திருப்பி சொல்ல முடியாதா? பொய் சொல்லி 2 இடைத்தேர்தல் வெற்றி பெற்றார்கள், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அல்ல உண்மை. பணம் கொடுத்து பணநாயகத்தின் மூலமாக வெற்றியை பெற்றிருக்கிறாங்க, அது தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பே கிடையாது. ஆக வர இருக்கக்கூடிய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற நீங்கள் அனைவரும் சிறப்பான முறையில் நல்ல ஆதரவை வழங்கிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.